உதகை அருகே மாவனல்லா என்ற கிராமத்தில் காட்டு யானை தாக்கி ஆதிவாசி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அருகே உள்ள மாவனல்லா கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதன் குறும்பர் இன ஆதிவாசியான இவர் தனியார் தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் நேற்று மாலை வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்க மசினக்குடிக்கு சென்றுள்ளார். பின்னர் பொருட்களை வாங்கிக் கொண்டு மாவனல்லாவில் உள்ள அவரது வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிக்கு வந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று மாதனை துரத்தி தாக்கி உள்ளது. மாதனின் அலறல் சத்தம் கேட்டு உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மாதன் சென்ற வழியில் சென்று பார்த்தபோது யானை தாக்கியதில் மாதன் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு மசினக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் மாதன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து மாதனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. மாவனல்லா பகுதியில் சுற்றித் திரியும் எந்த ஒற்றை காட்டு யானை ஏற்கனவே 2 பேரை தாக்கி கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உதகை அருகே மாவனல்லா என்ற கிராமத்தில் காட்டு யானை தாக்கி ஆதிவாசி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அருகே உள்ள மாவனல்லா கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதன் குறும்பர் இன ஆதிவாசியான இவர் தனியார் தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் நேற்று மாலை வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்க மசினக்குடிக்கு சென்றுள்ளார். பின்னர் பொருட்களை வாங்கிக் கொண்டு மாவனல்லாவில் உள்ள அவரது வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிக்கு வந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று மாதனை துரத்தி தாக்கியுள்ளது. மாதனின் அலறல் சத்தம் கேட்டு உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மாதன் சென்ற வழியில் சென்று பார்த்தபோது யானை தாக்கியதில் மாதன் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு மசினக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் மாதன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து மாதனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. மாவனல்லா பகுதியில் சுற்றித் திரியும் எந்த ஒற்றை காட்டு யானை ஏற்கனவே 2 பேரை தாக்கி கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.